Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோல டைட்டில பார்த்தது யோசிப்பீங்க, என்னடா ஒரு saree ட்ரை பண்றதுக்கு 15 பின்னா? அப்படிலாம் ஆச்சரியப்பட தேவையில்ல. நமக்கு saree ட்ரைப்பிங்க்கு மொத்தமே 3 பின் போதும். ஷோல்டர்ல 2 ஹிப் ப்ளீட்ஸ் கொண்டு. பட் sareesல பல varieties இருக்கு. silk sarees, silk cotton sarees, georgette sarees, heavy weight sareesனு நமக்கு நிறைய varieties இருக்கு. ஒரு saree ட்ரைப்பிங்க்கு ஏத்தபடி நம்ம பின் பண்ணுவோம். நம்ம saree ட்ரை பண்ணும்போது எங்கெங்க சேஃப்டி பின் பண்ணா நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், டிராவல் பண்ணும்போது எந்த பின் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் இந்த silk cotton saree தான் கட்டியிருக்கேன். பல்லு ப்ளீட்ஸ்லாம் களையாம இருக்கிறதுக்கு நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஓரத்துல குத்தாம இந்த மாதிரி சென்டர்ல பின் பண்ணும்போது உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து மடியில வச்சோம்னா நமக்கு இந்த ஒரு ஃப்ளார் டிசைன் கிடைக்கும். யூஸ்வலா நம்ம பல்லு ப்ளீட்ஸ்லாம் 2-3 பின் பண்ணுவோம், அதையும் நம்ம ஓரத்துல பின் பண்ணுவோம். அப்படி பண்ணாம இந்த மாதிரி சென்டர்ல பண்ணீங்கன்னா எந்த ப்ளீட்ஸுமே களையாம அப்படியே நமக்கு இருக்கும். ஓரத்துல பின் பண்ணும்போது இன்னொரு சைடு கொஞ்சம் வேடாக தெரியும், பட் சென்டரில் பின் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் நம்ம 2 பின் பண்ணுவோம் இல்லையா, அதில் பின்னாடி குத்தும்போது எல்லா ப்ளீட்ஸையும் சேர்த்து நம்ம ப்ளவுஸில் பின் பண்ணுவோம். பட் அப்படி பண்ணாமல் இனிமேல் இந்த மாதிரி பின் பண்ணுங்கள். ப்ளீட்ஸில் எடுத்துகிட்டு பட்டு ப்ளீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்கிறது சுத்தமாக வெளியில் தெரியவே தெரியாது. அதே டிப்பு தான் நான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்க்குமே சொல்கிறேன். ப்ளவுஸில் பின் பண்ணாமல் இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்கிறதே சுத்தமாக வெளியில் தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கன்னா பின் பண்ணியிருக்கிறது சுத்தமாக வெளியில் தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது இல்லை நம்ம கையில் பேபிஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கிற விஷயம் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லாம் களையுது, அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் இறங்கிடுது அப்படின்னு. அந்த கவலை இனிமேல் வேணாம். ப்ளவுஸோடு சேர்த்து அதை வெளியில் அங்கே பின் பண்ணாமல் உள்ளுக்குள்ளார வரிசையாக இருக்கிற ப்ளீட் உள்ளார நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ணிட்டா அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இறங்கவே இறங்காது, நம்ம பின் பண்ணியிருக்கிறதும் வெளியில் தெரியவே தெரியாது. பட் ப்ளவுஸோடு குத்தும்போது நம்ம பின் பண்ணியிருக்கிறது வெளியில் தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்க்கு மட்டும் நான் 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், இப்போ செகண்ட் ஒன் என்னென்னா நம்ம ஷோல்டர் பின் பண்ணுவோம்ல ப்ளீட்ஸ் எல்லாம், அதே இடத்துல கொஞ்சம் கீழே இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் ரொம்ப டைட்டாக இருக்கும், இறங்கவே இறங்காது. இங்கே பாருங்கள், நான் நல்லா இழுத்து காட்டுறேன், அது டைட்டாக ரொம்ப இதாக இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கான தேர்ட் மெத்தட் என்னென்னா அதே பேக் சைடில் நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து உள்ளுக்குள்ளார பின் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பின் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லாம் களையுதுன்னு அப்படிங்கிற யோசிப்போம். அதுக்கு எல்லா ப்ளீட்ஸையுமே சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி பின் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எதுவுமே களையவே களையாது. பிரைடல் சாரீ வேர் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி டிப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சின்ன ப்ளீட்ஸாக வைக்கும்போது ஒரு 8-9 ப்ளீட்ஸ் வரும் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் சாரீ ட்ரை பண்ணும்போது இப்படி பின் பண்ணுங்கள், எந்த ப்ளீட்ஸுமே களையவே களையாது. ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்க்கான எல்லா டிப்ஸும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் குத்த போகிறோம். இப்போ நம்ம சைடு தெரியுது அப்படிங்கிற ப்ராப்ளம்காக தான் இந்த டிப். ஆல்ரெடி என்னோட சாரீ ட்ரைப்பிங்கில் நான் இந்த டிப் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளார ப்ளவுஸோடு சேர்த்து நம்ம இங்கே பின் பண்ணிட்டோம்னா சைடு தெரியவே தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிப் ப்ளீட்ஸில் இந்த சைடில் இருக்கிற ப்ளீட் கீழே இறங்கிடுதுன்னு இது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து இங்கே பின் பண்ணிடுவோம். சாரீ ட்ரை பண்ணுற எல்லாருமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட் என்னன்னா, இந்த சைடு தெரிகிற ப்ராப்ளம் அதுக்கும் சரி, இடுப்பு ப்ளீட்ஸ் இறங்குறதுக்கும் சரி, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ப்ளீட்ஸையும் இடுப்பில் இருக்கிற ப்ளீட்ஸையும் சேர்த்து ஒன்றா பின் பண்ணிட்டோம்னா சுத்தமாக நம்மளுக்கு வேடாக தெரியவே தெரியாது, சைடில் சுத்தமாக தெரியாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இப்போ நம்ம சுடிதார் போட்டால் நமக்கு எல்லா இடமும் எப்படி கவர் ஆகுமோ அந்த மாதிரியுமே சாரீலையும் இந்த மாதிரி பின் பண்ணால் நமக்கு ஃபுல் இடமும் கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்காக, வேஸ்ட் ப்ளீட்ஸ் கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இடுப்பில் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து இங்கே நம்ம பின் பண்ணிட போகிறோம். ஆல்ரெடி என்னோடய சாரீ ட்ரைப்பிங்கில் இந்த மெத்தட்ஸ்லாம் நான் இடையில சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சாரீ ட்ரைப்பிங் வீடியோஸ் லிங்க்லாம் கொடுக்குறேன், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சைடில் 3 ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்னென்னா, சைடில் உங்களுக்கு 3 ப்ளீட்ஸ் கரெக்டாக வர்றதுக்காக என்னோடய பிரைடல் சாரீ வியரிங் ட்ரைப்பிங்கில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம சைட்லேயே வந்துட்டு 3 ப்ளீட்ஸ் எடுத்து அதை ஒன்றா பின் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஹிப்பில் சொருக வேண்டிய ப்ளீட்ஸ் எடுத்தோம்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஹிப் ப்ளீட்ஸும் வேஸ்ட் ப்ளீட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரத்துக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணுங்கள், என்னோட சாரீ லிங்க் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிறைய சாரீ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஆர்டராக எடுத்துகிட்டு 3 எடுக்கலாம், இல்லைனி உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு. நீங்கள் மேக்ஸிமம் 5 எடுங்க, 5க்கு மேலே எடுக்க வேணாம். மினிமம் 3 இருந்தால் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹிப் ப்ளீட்ஸை வந்து சொருகிட்டிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கலையவே கலையாது. நெக்ஸ்ட்டு ஹிப் ப்ளீட்ஸை வந்து சொருக்கும்போது எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்து ஒன்றா தான் நம்ம எப்போவுமே பின் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் 1 by 1 எல்லா ப்ளீட்ஸும் வெளியில் தெரிகிற மாதிரி ஹிப் ப்ளீட்ஸை உள்ளார இந்த மாதிரி விட்டு பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிப் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், இடுப்பு வந்து சுத்தமாக தெரியாது. இடுப்பில் அந்த ஹிப் ப்ளீட்ஸ் வந்து இறங்குது அப்படிங்கிற கவலையுமே இருக்காது. ஹிப் ப்ளீட்ஸும் சரி, முன்னாடி சரி, ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேப்ஸுக்கு கீழே நியர்பை நீ, முட்டிக்கு கொஞ்சம் மேலே உங்களுக்கு சாரீ வந்து ரொம்ப படர்ந்து இருக்குது, நடக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹிப் ப்ளீட்ஸ் உள்ளுக்குள்ளார கரெக்டாக முட்டிக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக எடுத்து கொடுக்கும். கீழே இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ரொம்ப கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.